பீரியட்ல உங்க போர் டைம் ஃபன் டைம் மாத்துறதுக்கு நான் ஒரு கார்ட் ட்ரிக் சொல்லி கொடுக்க போறேன். இந்த கார்ட் ட்ரிக்கை நீங்க கத்துக்கிட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட காமிச்சு ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ட்ரிக் குள்ள போலாமா? பாத்துக்கோங்க, எல்லா கார்டும் ஷஃபிள் ஆகி தான் இருக்கு, எல்லாம் மிக்ஸாக தான் இருக்கு. இப்போ நான் ஷஃபிள் பண்ணிக்கிட்டே வருவேன், நீங்கள் எப்போனாலும் ஸ்டாப் சொல்லலாம். ஸ்டாப். த டாப் டூ கார்ட்ஸை நான் எடுத்து உங்ககிட்ட காமிப்பேன், இதை நான் வச்சுக்கோங்க. பார்த்துக்கிட்டீங்களா? நான் பார்க்கல, அப்படியே ஷஃபிள் பண்ணுற பாதையை எடுத்து இங்கே வச்சிடுறேன். இப்போ இந்த டெக்கை நான் நாலு பைலாக வைப்பேன். இப்போ இந்த ரெண்டு டெக்கை ஒரு ஒன்று மட்டும் இப்படி ஓப்பனாக வச்சு ஷஃபிள் பண்ண போகிறேன். பாருங்க, இதுதான் உங்க கார்டு, ஃபர்ஸ்ட் கார்டு. செகண்ட் கார்டு காமிக்கிறேன், இதுதான் உங்க செகண்ட் கார்டு. ஆச்சரியமா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் எப்படி பண்ணேன்னு? கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும், அதோட இதை கத்துக்கணும்னு ஆசையா இருக்கும், கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதை நம்ம எப்படி கத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ட்ரிக் பண்றதுக்கு மெயின் திங்கே இந்த கார்டை அரேஞ்ச் பண்ணுற ஆர்டர் தான். இதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா, ரெட் பிளாக் ரெட் பிளாக்னு இந்த மாதிரி ஃபுல்லாக ரிப்பீட்டடாக ஆர்டர் வைஸாக நம்ம பண்ணணும். இது வந்து ஸ்டார்டிங் கடந்து ரெட்டாகவும் இருக்கலாம் பிளாக்காகவும் இருக்கலாம். நீங்கள் இதை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த ட்ரிக்கை பண்ணி காமிக்கும் போது இதை நீங்கள் ஸ்பீடாகவும் கொஞ்சம் ரெண்டு மூணு கார்டு சேர்ந்த மாதிரி காமிச்சிங்கன்னா, இல்லை எதுவும் ஆர்டர் வைஸாக இல்லை எல்லாம் ஷஃபிளாக இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. கொஞ்சம் ஸ்பீடாகவும் ரெண்டு மூணு கார்டு சேர்ந்த மாதிரி காமிக்கணும். பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கவுண்ட் வேணாலும் கார்ட்ஸ் எடுத்து ஒவ்வொன்றா கீழே வைக்கணும். கரெக்டாக அந்த ஆர்டர் வைஸ் எதுவுமே கொலாப்ஸ் பண்ணாமல் கரெக்டாக கீழே வைக்கணும். வச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்போ இங்கே இப்போ ஸ்டாப் இங்கே சொன்னாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு கார்டை எடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற செகண்ட் கார்டை எடுத்து இதே ஆர்டரில் தான் காமிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெண்டு கார்டு எடுத்து அப்படியே காமிச்சா இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ஃபஸ்ட் கார்டை எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த செகண்ட் கார்டை வைக்கணும், வச்சுட்டு காமிச்சிட்டு அதே ஆர்டரில் மாற்றக்கூடாது. அதே ஆர்டரில் வச்சு இப்படி ஹாஃபாக எடுத்து இங்கே வச்சு ஷஃபிள் பண்ணிடுறோம். ஷஃபிள் பண்ணன இதை நாலா பிரிக்கிறோம், நாலு பைலா. இந்த நாலா பிரிச்சனை இந்த ஃபஸ்ட்டையும் இந்த தேர்டையும் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இது செகண்ட் கார்டும் ஃபோர்த்தையும் சேர்க்கணும். இதை எதுக்கு சேர்க்குறோன்னா, இப்போ நம்ம பிளாக் ரெட் பிளாக் ரெட் பிளாக் ரெட்னு ஆர்டராக வச்சோம்ல, அது இப்படி நாலாக பிரிக்கும் போது ஒரு இந்த ரெண்டு இது சேர்த்தனால எல்லாமே ரெட்டாக, ஒரு இதில் ஃபுல்லாக ரெட்டாக வந்துட்டு ஒன்றுன்னு எல்லாம் பிளாக்காக வரும். இந்த பிளாக்ல நம்ம ரெண்டு கார்டு எடுத்தோம், அது ரெண்டுமே ரெட்டு ரெட்டு பிளாக்கு. இந்த ரெட் பையில் இந்த ரெட்டில் ஒரு இது நம்ம எடுத்த கார்டு பிளாக் கார்டு இதில் இருக்கும், அப்புறம் இந்த பிளாக்ல நம்ம எடுத்த ரெட் கார்டு இருக்கும்.
இது நம்ம நார்மலா ஒரு இத மட்டும் ஓபன் பண்ணி வச்சிட்டு ஒரு இத க்ளோஸ் பேக் வச்சு இது இந்த மாதிரி வச்சு ஷஃபிள் பண்ணிடணும். ஷஃபிள் பண்ணனே ஜி பூம்பா அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரிக்ஸ் மாதிரி சொல்லிட்டு நாம இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ பார்த்துக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணும் போது இந்த ஓப்பன் கார்டு எல்லாமே ரெட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த ஓப்பன் கார்டெல்லாம் ரெட்டாக இருக்கும், அதில் ஒரு கார்டு வந்து பிளாக்காக இருக்கும். அந்த கார்டு தான் என்ன, நம்ம எடுத்த கார்டு. இதோ அப்புறம் இதே இதை அப்படியே டேர்ன், இதை தான் இப்படி வச்சோம், இதை அப்படியே டேர்ன் பண்ணி திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணால் இந்த சைடு ஃபுல்லாக ஓப்பன் கார்டு எல்லாம் பிளாக்காக வரும். பார்த்துக்கோங்க, எல்லாம் பிளாக்காக வரும். இதில் ஒரு கார்டு மட்டும் ரெட்டாக வரும், இதில் ஒரு கார்டு மட்டும் ரெட்டாக வரும். அந்த கார்டு தான் நம்ம எடுத்த செகண்ட் கார்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கை நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த ட்ரிக்கை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட காமிச்சு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருங்க. விழித்திரு விலகிறு வீட்டில் இரு. நன்றி.